வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் வந்து இந்த மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து பிளட் டொனேஷன் ஐ மீன் இது வேக்சினேஷன் செகண்ட் டோஸ் போட்டுக்கிட்டேன். சரிங்க. இப்போ வந்து தேர் இஸ் எ ரெக்யர்மெண்ட் ஃபார் பிளட் டொனேஷன், நான் இப்போ கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாங்க சார். அது டைம் லிமிட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது? ஒன்றும் இல்லைங்க. பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கைட்லைன்ஸில் இந்த கொரோனாக்காக நம்ம எதுவும் ஸ்பெஷலாக சொல்லலை, ஆனாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நன்றி சார். நன்றி. தேங்க்ஸ் சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, நம்ம இந்த சிம்டம்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னீங்க ஃபீவர், அதுக்கப்புறம் இங்கே வந்து தொண்டை வலிக்கு இதமாதிரி நிறைய சொன்னீங்க. இப்போ வந்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்தால் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளினிக்கில் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஊசியை போட்டுக்கலாமா, இல்லாட்டி வேறு என்ன பண்ணணும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு பேண்டமிக் ஸ்டேட்டில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பொதுமக்களுக்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா, டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங், இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு தாரக மந்திரம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், டெஸ்ட் ட்ரேஸ் அண்ட் ஐசோலேட் அண்ட் ட்ரீட். டெஸ்ட் பண்ணுங்கள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், தேவைப்பட்டால் அவங்களுக்கு அட்மிட் பண்ணுங்கள், ஃபாலோ. இல்லை இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி அதுதான் இல்லை அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். சரி, நீங்கள் எடுத்தோடனே ஒரு ப்ரைவேட் டாக்டருக்கு போகிறது பற்றி தப்பு இல்லை, ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் டெஸ்டிங் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தனியார்கிட்ட போனாலும் சரி, மருத்துவர்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு போனாலும் முதல்ல டெஸ்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணணும். அந்த ஆர்டிபிசிஆருங்கிற ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாலே சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்காங்கிறது அந்த தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் சந்திக்கும் போதும் இந்த மாதிரி டெஸ்டிங்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மற்ற பிளட் டெஸ்ட்டும் மருத்துவர்கள் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் முக்கியமாக நம்மளுக்கு க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கோவிட் இருக்கா இல்லையாங்கிறத எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கணும்னா, அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வச்சு தான் நிர்ணயிக்கணும். ஓகே சார்.